ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் மீன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, லெமன் சைஸ்ட் புளி, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் பொடி, 2 காஞ்ச மிளகாய். அரைக்க தேவையான மசாலா: ஒரு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம். அரைச்ச மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. புளியை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. கலந்த மிளகாய் பொடி. இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க, வெந்தயம், 1 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுமே தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிய வேகட்டும். இப்போ நம்ம கலந்த மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. கலந்த மிளகாய் பொடியை இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்கி எடுக்கும் போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம். இப்போது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ நம்ம கிரேவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிரேவி ரெடி. நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து நல்லா தள்ளி தள்ளி போடுங்க. ஃபிஷ்ஷு வந்து 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஃபிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மீன் குழம்பை நீங்கள் தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ் இதோடெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.